இப்ப இந்த பொண்ணு யார விரும்புதல் கங்க்ராச்சுலேஷன். உங்க காதலுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எங்க மூணு பேர்ல யாரு காதல வெற்றி அடைகிறாங்களோ மத்த ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கறது முடிவு. அதுல நீ ஜெயிச்சிட்ட, அதனால உங்க காதலுக்கு உபத்திரமா இனிமே நாங்க இருக்க மாட்டோம், உதவியா தான் இருப்போம். ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒற்றுமையா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்ததே இல்ல. சித்ரா, நீ முதல்ல இவனை தான் விரும்ப போறன்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு ஒரு பிளேட் பிரியாணி காசாவது மிச்சம் ஆயிருந்திருக்கும். ஏன் சாத்தைய பெருமிச்சு விடுற? கிளிக்கு ரெக்கமெண்ட் பண்றது பதனைக்கு ஆரம்பிச்சு. இந்த வீட்டுக்கு பெரிய மனசுங்கிற முறையில எல்லாருக்கும் நான் தான கல்யாணம் பண்ணிக்கணும். பெரிய குட் மார்னிங். ஹலோ மதன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது விஷயம் உண்டா? விஷயம் இல்லாம நான் வருவேனா? சிங்கப்பூர்ல இருந்து ஸ்டார் கட்டிங் வைரங்கள் 17 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளது வந்திருக்கு. கொண்டு வந்திருக்கியா லோனம்? எப்பவும் என் பின்னால போலீஸ் சுத்திக்கிட்டே இருக்கு. அவங்க என்ன எப்ப வேணாலும் செக் பண்ணலாம். அதனால நம்ம ஏலக்கடையில ஒரு ராஜஸ்தான் விளக்கு ஏலத்துக்கு வருது. அந்த விளக்குக்குள்ள அந்த வைரத்தை மறைச்சு வச்சிடறேன். ஓகே ஓகே, மத்ததை நான் பாத்துக்கிறேன். வழக்கம் போல நம்ம ஆளுங்க ஏலக்கடைக்கு போறாங்க, விளக்கு எடுக்கிறாங்க. வர்ற லாபத்துல 50-50. இன்னைக்கு எங்க தாத்தா பிறந்த நாள். ஐயோ பாவம், என்ன வயதுல செத்தாரு? யாருல சாகலங்க, காணாம போயிட்டாரு. ஓஹோ, காணாம போயிட்டுதான் மறைஞ்சு போயிட்டாருன்னு சொன்னியா? ஆமா, சின்ன வயசுல காணாம போனவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தாத்தா எப்படி காணாம போனது? உங்க தாத்தா தான். விளையாடாதீங்க, எனக்கு எங்க தாத்தாவை பாக்கணும் போல ஆசை ஆசையா இருக்கு. ஆசை ஆசையா இருக்கா? நீயே வயலுக்குள்ள 500 வருஷம் இருந்திருக்க. அதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன உங்க தாத்தாவை இப்ப எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? அது ரொம்ப ஈஸிங்க. எங்க ஜாதி ஜனங்கள்லாம் எதுக்குள்ளயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒளிஞ்சி இருப்பீங்களா? அதுக்காக ஊர்ல இருக்கிற வயலின் வீணா எல்லாத்தையும் உடைச்சு சொல்றியா? எங்க தாத்தா அலாவுதீன் குலத்தோட பேரன். பாட்டி வாங்க வாங்க, இது கட்டப்பம்பம் போட்ட கால் செருப்பு. கால் செருப்பு என்னாச்சு? அதான் நேத்துக்கே இடத்துல விட்டோமே, யார் போட்டாலும் கடிக்காது. கம்பெனி ரேட்டு 5 ரூபா. ஏயா, செருப்ப தவிர வேற எதுவுமே இல்லையா? பருப்பு இருக்கு. பருப்பா? பருப்பு வைக்கிறதுக்கு இது என்ன மளிகை கடையா? இது ஏலக்கடை. ஏங்க, செருப்பு பருப்புன்னு பொறுப்பு இல்லாம வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. உங்க கையில விளக்கு இருப்பு இருக்கா? விளக்கா? அதென்ன விளக்க மட்டும் குறிப்பா கேக்குறீங்க? அது தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுது. அதான் இருக்குதா? விளக்கு கேக்குறாருங்க. நேத்துக்கு 10 ரூபாய்க்கு ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்தேன். அத பழைய காலத்து விளக்கு தள்ளி விட்டுருமா? நல்ல ஐடியா. எடு விளக்கு. பாத்தீங்களா, இது சாதாரண விளக்கு இல்ல, பாரசீக நாட்டு விளக்கு. இந்த விளக்க வச்சுதான் கம்பர் கவிதையே எழுதினாரு. இந்த விளக்கு இல்ல கம்பரே இல்ல. முதலாளி சொன்ன விளக்கு இதுதான், எப்படி ஏலத்துல எடுத்துடணும். சரிடா. ஏண்டா பழைய காலத்து விளக்குன்னு சொல்றான்? ஆமாடா, இதுலதான் நம்ம சாத்தியோட தொழுத்து ஒழிஞ்சிருப்பா நினைக்கிறேன். என்னடா சில்லறத்தனமா கேட்டுக்கிட்டு மொத்தமாடி 50,000. 50,000 கொடுத்து எடுத்துட்டு போனா நமக்கு வேணாடா. ஏங்க, இன்னைக்கு ஏதாவது நரிமுகத்துல முடிச்சீங்களா? ஆமா, ஓ மோத்திரம் முடிச்சேன். விளையாடாதீங்க. இந்த சின்ன விளக்குக்கே 50,000னா நாளைக்கு பெட்ரமாஸ் ரேட்டு ஏறத்துல விட்ட வேண்டியதான். எப்படியும் 1 லட்சம் தேரும். சும்மா பேசிட்டே இருக்காதீங்க, பார்ட்டி போயிட போகுது. சீக்கிரம் 1-2 போய் சொல்லுங்க. அதிசய விளக்கு 1 தடவை 50,000, அபூர்வ விளக்கு 2வது தடவை 50,000, இது 2வது தடவை 50,000, 3வது தடவை 50,000. தாத்தா, உன் பேரம் தான் டிங் டிங் டிகானா. வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா. வரமாட்டீங்களா?
சாந்தையா, உனக்குதான் விளக்கு வாங்கி கொடுத்தாச்சுல, அப்புறம் ஏன் அழுகுற? நான் அதுக்காக அழலங்க. எங்க ஜாதி வழக்கப்படி விளக்கு தேப்போம். முதல்ல புகை வரும், அப்புறம் பூதம் வரும். ஆனா இதுல புகையும் வரல, பூதமும் வரல, பொடிதான் வந்து. பொடியா? ஆமா, எங்க தாத்தா பொடி ஆயிட்டாரு. தாத்தா பொடி, தாத்தா பொடி. பட்டணம் பொடிதான் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன அது தாத்தா பொடி? இங்க பாருங்க, எங்க தாத்தா இப்படி ஆயிட்டாரு. வைரமா? ஏன் சாத்தியா, சரியான முட்டல இருக்கிய, இதுவும் ஒண்ணு தெரியலையா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமடா, சாத்தான பவர் இல்ல, எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த வைரத்தோட மதிப்பு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். அநேகமா கள்ள கடத்தல் வைரமா தான் இருக்கும் நினைக்கிறேன். வாங்க, போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருவோம். ஓகே, வாங்க போலாம். என்ன இப்ப நீங்க கிடைச்ச வைரத்தை யாராவது திருப்பி கொடுப்பாங்களா? இந்த வைரத்தை வச்சு மூர்த்தியோட கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல? ஆமாங்க, எங்க அப்பா பேரச புடிச்சவரு, இவ்வளவு வைரத்தை கொடுத்தா கண்டிப்பா கல்யாணத்துக்கு சமைச்சிருவாரு. அப்ப வர வெள்ளிக்கிழமை உங்க அப்பா பார்த்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுவா. துரோகம் பண்ணிட்டியோன்னு தெரியும். என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. விளக்கு இப்ப உடனடியா வந்து சேரல, அப்புறம் கோபப்படாதீங்க. உங்க ஆட்களை என்னோட அனுப்புங்க, விளக்கோட நிச்சயம் வரேன். ஓஹோ, நீங்க தான் அந்த பசங்களா? ஆமா. எங்கடா அந்த விளக்கு? ஏய் அண்ணா, விளக்கு கேக்குறாருடா. இந்த விளக்க எடுத்து கொடுத்துடலாமா? இதை விட பெருசாவே கொடுத்துடலாம். ஏய், நான் இந்த விளக்க கேக்கல. ஏலக்கடையில எங்க ஆளுங்களுக்கு எதிர்பார்த்தீங்களா அந்த விளக்க கேக்குறேன். கொடுக்கலனா நாங்களே கொடுக்கறத கொடுத்து எடுத்துட்டு போயிடுவோம். உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? நாங்களே கொடுத்துருவோம் விளக்க. Thank you.
எல்லாம் சாத்தியம் அவரை சிறு சதாத்தம் பார்த்தா எல்லாரும் தோத்தா. எப்படி என் வேலை பிரமாதம்? எல்லாம் எங்க தொழுத்திக்கிட்டுதான். இப்ப நாங்க தொழுத்தி ஆயிட்டோம். என்னடா படிச்சிட்டு இருக்க? என் ராசி பல்ல பாத்துட்டு இருக்கேன்டா. ஓ ராசிதான் நல்லா இருக்கடா சொன்னா எனக்கு பாக்குற. இங்க பாரு, விற்பனை விற்பனை நல்ல நிலையில் இருக்கும். கிட்னி 20,000 ரூபாய், கண்கள் 15,000 ரூபாய், ஓ பாசிட்டிவ் ரத்தம் பாட்டில் 1க்கு 200 ரூபாய். டேய் என்னடா உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாட்டையும் பட்டியல் போட்டு வைக்கிறான். ஏன்டா இப்படி செய்யறாங்க? இவன் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையே. விளம்பரமும் வித்தியாசமா இருக்கு. அந்த ஆளும் வித்தியாசமான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஏன்டா இவன நேரம் போய் பார்த்தானா? அட்ரஸ் இருக்கா? அணுக வேண்டிய முகவரி? அம்மா இதோ தனியா நம்பர் வேண்டியதானே? ஆமா. அம்மா நீங்களா? அம்மா நீங்க? எங்களை உங்களுக்கு தெரியல. உங்க வீட்டு பக்கத்து போர்ஷன்ல குடியிருந்தமே கோபி மூர்த்தி சேகர் நாங்க தான். நீங்களா தம்பி? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அதான் சட்டம் ஞாபகத்துக்கு வரல. வாங்க பா உட்காருங்க. உங்களை பாக்குறதுக்கா பழைய வீட்டுக்கு பணத்துல போயிருந்தோம். வீட்டை காலி பண்ணிட்டு சொன்னாங்க. அது சரி, என்ன தம்பி இந்த பக்கம் பேப்பர்ல விளம்பரம் பார்த்தமா? அப்படி யார் கொடுத்தது? அந்த விளம்பரத்தை கொடுத்ததே நான் தான் தம்பி. எதுக்காக இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்தீங்க? நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனியே இழுத்து மூடிட்டாங்க. வீட்டுல வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாமா? இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்ன நம்பி யாருப்பா கடன் கொடுப்பா? அதுக்காக இப்படியா? ஆம்பளை பிள்ளைய பிறந்திருந்தா எப்படியாவது படிச்சுக்குவான். இவளுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பியாவது இருந்திருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒண்டிக்கட்டையா பிறந்துட்டாளே. கூட பிறந்ததா உறவா? நாங்க இல்லையா? வசதி வந்த உடனே பழச மறக்கிறவங்க நாங்க இல்ல. ஒரு வேளை சொத்துக்காக நாங்க 3 பேரும் கஷ்டப்பட்டு இருந்தப்ப காக்கா சோறு வச்சு எங்க பசிய போக்கணும். உங்க மகனா மிளகாய சாப்பிட்டு வயிற்று வழியால துடிச்சப்ப சொந்த தங்க மாதிரி வெண்ணம் கொடுத்ததெல்லாம் கூட மறந்துடலாங்களா? இனிமே போன கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. எங்க தங்கச்சிக்கு நாங்க எப்படி கல்யாணம் பண்றோம்னு பாருங்க.